விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அந்திகூர் சிவாவின் வெற்றி உறுதியானது. பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலை. எதிர்பார்த்ததைப் போல பாமகவுக்கு இரண்டாம் இடம். நாம் தமிழர் வேட்பாளர் டெபாசிட்டை தக்க வைப்பது கடினம். சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் திமுகவினர் வெற்றி கொண்டாட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சி. சாதியை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரம் செய்வதவர்களுக்கு விக்கிரவாண்டி மக்கள் முகத்தில் கருகி பூசியுள்ளனர். திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கருத்து. வட மாநிலங்களில் 12 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பு. பெரும்பாலான இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலை. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து 4வது நாளாக ஆலோசனை. சிதம்பரம், மதுரை அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். காவிரி விஷயத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் கர்நாடக அரசு செயல்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். காவிரியில் தண்ணீர் தரமாட்டோம் என்று சொல்வது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும். கர்நாடக முதல்வர் பேச்சுக்கு தமிழக காங்கிரஸ் எம்பி கண்டனம். சென்னையில் 2564 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் கால்வாய் சீரமைப்பு பணிகள் நடக்கிறது. தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தகவல். அதிமுக ஆட்சியில் கொடநாடு காவலாளிக்கு பாதுகாப்பு தர முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக சட்ட ஒழுங்கு நிலைமை பற்றி பேச அருகது இல்லை. சேகர்பாபு விமர்சனம்.